இதில் ரெண்டு பொய் இருக்கு. சிவலிங்கம்ங்கிறது ஒரு பொய், கண்டுபிடித்தல் என்பது இன்னொரு பொய். அது சிவலிங்கமே கிடையாது. 1991 நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கும்போது வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர்றாரு. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி நீதித்துறை என்ன செஞ்சுருக்கணும், தூக்கி வீசி அடிச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு வழக்காக எடுத்தது பாருங்க. இது நீதிமன்றம் செய்த மிகப்பெரிய சட்டத்துக்கு புறம்பான செயல். நீதிபதிகள் என்ன பண்ணுவீங்க, சட்டத்தின் வரிகளில் தான் கண்களை செலுத்துவீர்கள். அதுலேயாவது செலுத்துங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு வந்து மாநில அரசாங்கம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் சட்டத்தையாவது ஒழுங்காக பாருங்கள். நந்தி சிலை ஒன்றை பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்து புதைக்கி குழி தோண்டி புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இது மூலமாக அவங்களுடைய நோக்கம் என்ன, நந்தி சிலை அப்புறம் தோண்டிட்டு நந்தி சிலை இருக்குது அதனால இது கோயில் அப்படின்னு சொல்கிறதான அவங்களுடைய நோக்கம். இந்த நாட்டில் இருக்க சரிவாதி இனமாக இருக்கக்கூடிய பெண்கள் அடிமைப்பட்டு தான் கிடக்கணும்னு இந்துத்துவா சொல்லுது. தலித்துகள் அடிமை சேவகம் தான் பண்ணணும்னு சொல்லுது. மலைவாழ் மக்கள் அடியங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு இந்துத்துவா சொல்லுது. முஸ்லீம்களை மட்டும் சொல்லுது. பிற மதத்து மக்களையோ பிற மதத்தின் வழிபாடுகளையோ நான் புண்படுத்தினா நான் முக்கியமாக இருக்க முடியாது. வீல் நாயத்தினுடைய வழிமுறைக்கு எதிராக நான் போயிடுவேன். டிஎன் மீடியா 24 நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடன் ஜமாத் உல் உலாமா உடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு இலியா ஸ்ரீயாஜி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரோட கியான்வாபி மசூதி சர்ச்சை குறித்து விரிவாக விவாதிக்க போகிறோம். வணக்கம் சார். சார், இப்போ இந்த கியான்வாபி அப்படிங்கிற ஒரு மசூதி வளாக சர்ச்சை வந்து பெரிய அளவில் வெடிச்சிருக்கு. 1669 ஆண்டில் வந்து அவுரங்கசீப் வந்து அங்கிருந்த கோயிலை முழுவதுமாக இடித்து விட்டு இந்த மசூதியை கட்டி எழுப்பியிருக்கதாக ஆவணங்கள் சொல்கிறதாகவும், அங்கே உள்ளே இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்து எங்களுக்கு வழிபாடு பண்ணுறதுக்காக ஒரு வழக்கை வந்து சிலர் வந்து தொடுத்திருக்காங்க. அதையொட்டி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இது வெடிச்சிருக்கே, உங்களுடைய பார்வை என்ன சார் இந்த வழக்கில்? அதாவது இந்துத்துவவாதிகளுக்கு சனாதன சக்திகளுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது. இந்தியாவில் வந்து ஆரியர்கள் மட்டும் தான் வாழணும், மற்றவர்கள் வாழலாம், அவங்களுக்கு அடிமையாக வாழணும். சனாதனம் வந்து எல்லாத்தையும் விழுங்கணும் அப்படின்னு நினைக்கிது. சனாதனத்தினுடைய அந்த விழுங்கும் ஆற்றலுக்கு யாரெல்லாம் உடன்பட மறுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் எதையாவது அவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பது என்பது சனாதனத்தினுடைய ஒரு நீண்டகால வழக்கம். அந்த அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக தான் நான் இந்த சம்பவத்தையும் பார்க்குறேன். அவுரங்கஜீப்னு ஒரு ஆட்சியாளர் இந்தியாவில் இல்லாமலே போயிருந்தாலும் என்ன, இவர்கள் எதையாவது ஒன்று சொல்லி ஏதாவது மக்களை வந்து தொந்தரவுக்கு உள்ளாக்கி கொண்டு தான் வந்து இவர்கள் இருப்பார்கள். அதனால் அவுரங்கஜீப்பையும் இந்த கியான்வாபி மசூதியும்னு ஒன்று இல்லாமல் போனாலும் அவங்க ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் வந்து கையில் எடுத்து பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவர்களுடைய வளமையான பொய்களில் ஒன்றாகத்தான் நான் வந்து இதை பார்க்குறேன். பொய் தான் இது, முழுக்க முழுக்க பொய் தான். இப்போது இந்த சிவலிங்கம் கண்டெடுத்த பிறகு இந்த வழக்கு வந்து வேறு விதமாக திரும்பியிருக்கு. உச்சநீதிமன்றம் வந்து இதில் வந்து உடன்பட்டு நிறைய விஷயங்களை வந்து செஞ்சிகிட்டு இருக்காங்க. இந்த சிவலிங்கம் கண்டுபிடித்ததுக்கு பிறகு அதில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கே சார். சிவலிங்கம் அதாவது வந்துங்க கண்டெடுத்தல்ங்கிறது எதை சொல்லுவாங்க? ஒன்று பூமிக்குள்ளே புதஞ்சிருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த அந்த ஏரியாவுக்குள்ளவங்களால் போகவே முடியாது. நீங்கள் ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்தி அல்லது ஒரு ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவை அடிப்படையாக வச்சு அல்லது காவல்துறையினுடைய துணையோடு நீங்கள் அடித்து பிடிச்சி உள்ளே போய் பதுக்கி வச்சுருந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சா தான் அதை கண்டுபிடித்தல்னே சொல்ல முடியும். இதில் ரெண்டு பொய் இருக்குது. சிவலிங்கம்ங்கிறது ஒரு பொய், கண்டுபிடித்தல் என்பது இன்னொரு பொய். அது சிவலிங்கமே கிடையாது, அது வந்து ஒரு ஃபவுண்டைன், அதாவது வந்து ஒரு ஒரு குளம் மாதிரி இருக்கும். 10x10 10 10 அடி அகலம், 10 அடி நீளம், இப்படி 4 மூலை கொண்ட ஒரு குளம். அதில் வந்து முகம் கைகால்களை கழுவி விட்டு தான் தொழுகைக்கு செல்ல வேண்டும். அதில் தான் கழுவணுங்கிறதுல வீட்டிலையும் கழுவிட்டு வரலாம். அங்கங்கேருந்து வேலைகளுக்கு வருவாங்க, அந்த துளை போகணுன்னு வரும்போது அவசரத்துக்கு அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனுடைய நடுவில் அழகுக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஃபவுண்டைன் நீர் ஊற்று மாதிரி பொங்கி வருமா இல்லையா, அழகுக்காக வைத்திருப்பார்கள் இல்லையா, அதைத்தான் இவர்கள் சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. அது சிவலிங்கம்ங்கிறதும் பொய், அதை கண்டெடுத்தாங்கங்கிறதும் பொய். கண்டெடுத்தாங்கன்னா அவங்கள யாரும் தடுக்கலை. யார் வேணாலும் எந்த மசூதிக்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் போகலாம். வழிபாடு நடத்துவது முஸ்லீம்கள் மட்டும் நடத்துவார்களே அன்றி அதை பார்க்குறதுக்கு எல்லாரும் யார் வேணாலும் வரலாம். நம்முடைய சென்னையில் கூட வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் மட்டும் மாத்திரமல்ல, இந்தியா முழுக்கவே மசூதிகளில் மாலை நேரங்களிலும் காலை நேரங்களிலும் முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் பலரும் கூட
நம்முடைய குழந்தைகளுக்கு சுகக்குறைவுன்னு வருகின்ற போது மசூதிக்கு வந்து ஊதி விடுறதுக்காக வர்றாங்க. அவங்கள யாரும் தடுக்கிறதும் இல்லை. ஸோ யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் வந்து பார்வையிடலாம் என்கிற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த போய் கண்டுபிடிச்சோங்கிறது ஒரு பொய், அது சிவலிங்கங்கிறது இன்னொரு பொய். பொய்களுக்கு மேலே பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. இது போல நிறைய வழக்குகள் அப்படிங்கிறது இல்லாமல் நிறைய விஷயங்களை இதுவரை வாய்மொழியாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இந்த மசூதி வந்து ஒரு காலத்தில் இந்த கோயிலாக இருந்தது, இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த மசூதி இப்படி ஒரு கோயிலாக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ காசி விஸ்வநாதரா கோயில் பக்கத்தில் இருக்க தான் இந்த சர்ச்சை வெடிச்சிருக்கு. இதே மாதிரி மதுரா வந்து கிருஷ்ணர் பிறந்த இடம், அங்கே வந்து ஒரு மசூதி இருக்குது, அது ஒரு சர்ச்சையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தாஜ்மஹால் வந்து அதுக்குள்ளாடி ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாஜக அமைச்சர் உட்பட்டு பேசுறாங்க. இது மாதிரி பேச்சு வழக்கில் இருந்ததெல்லாம் இப்போ சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் அந்த மாதிரி போகுதே சார்? எங்களுக்கு கவலையாக தாங்க, முஸ்லீம்களுக்கு மட்டுமில்லை. இதில் முஸ்லீம்கள் கவலைப்படுறதுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு படலை. எப்போ ஃபாசிஸ்டுகள் வந்து ஆட்சியில் வந்து உட்கார்ந்தார்களோ அப்போது அதில் இருந்து இது மாதிரியெல்லாம் நடக்கும் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் முஸ்லீம்கள் இதை எதிர்பார்த்தது தான். எங்களுக்குள்ள கவலை என்னென்னா, ஜனநாயக சக்திகளுக்கும் மற்றவர்களுக்கும் அவர்கள் வந்து இந்துத்துவத்தை எதிர்ப்பதில் போதிய அளவுக்கு இன்னும் ஃபோர்ஸ் காட்டலை. அதாவது இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு இந்துத்துவாதிகள் சொல்கிறத பற்றி கவலையே இல்லை. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, அப்போ தான் அவங்க ஓட்டு பொறுக்க முடியும், அப்போ தான் ஆட்சியில் வந்து உட்கார முடியும். டென்ஷனில் மக்களை வச்சுருந்தா தான் அவங்க வாழ முடியும், அது புரியுது. ஆனால் நீதிமன்றங்கள் இதுக்கு துணை போகுது பாருங்கள். 1991 நரசிம்மராவ் ஆட்சியில் இருக்கும்போது வழிபாட்டுத் தலங்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வர்றாரு. அந்த சட்டத்தை பேஸ் பண்ணி நீதித்துறை என்ன செஞ்சுருக்கணும், நீதிமன்ற கீழே சிவில் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்கணும், தூக்கி வீசி அடிச்சிருக்கணும். என்னடா வழக்கை கொண்டு வரேன்னு தூக்கி வீசி அடிச்சிருக்கணும். அல்லது வழக்கு போட்டவன் மேலே என்ன செஞ்சுருக்கணும், அவனுக்கு வந்து ஒரு அபராதம் விதிச்சிருக்கணும். அதை விட்டு போட்டு ஒரு வழக்காக எடுத்தது பாருங்கள். இது நீதிமன்றம் செய்த மிகப்பெரிய சட்டத்துக்கு புறம்பான செயல். அந்த ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகிறார் பாருங்கள், அது சிவலிங்கம் தானா, அங்கே எதுவும் இருந்துச்சான்னு ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு போகிறார் பாருங்கள். அவர் வந்து நீதிமன்றத்தில் கொண்டு வந்து அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டாரு, அதனால் அவரை நாங்கள் டிஸ்மிஸ் பண்ணுறோம்னு சொல்லி டிஸ்மிஸ் பண்ணுது. நான் என்ன கேட்குறேன், நீதிபதி செஞ்சதே சட்டத்துக்கு புறமானது, இவர் என்ன அவரை டிஸ்மிஸ் பண்ணுறது? நீங்கள் ரெண்டு பேருமே குற்றவாளி தாயா? அவர் ப்ரெஸ்ஸில் கொடுத்ததுனால தான் இப்போ மக்கள்கிட்ட அவேர்னஸ் வந்திருக்கு. சொல்லப்போனால் அவர் ஒரு சரியான நடவடிக்கையை செய்திருக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். அவரை டிஸ்மிஸ் பண்ணது சட்டப்படி தப்பு. டிஸ்மிஸ் பண்ணனால தான் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அலை வந்திருக்கு. அப்போ நீ என்ன வேணாலும் பண்ணுவா, மக்களுக்கு அதை தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா நீ? அப்போ நீ சட்டத்துக்கு புறம்பாக நீதிபதி செய்தால் அதை நியாயம்னு ஒத்துக்கிட முடியுமா? மோடி வந்துங்க, இதே அவருடைய தோதி தான் அது. இதிலே வந்து அவர் வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் வந்து அவர் ஒரு அந்த 20 லட்சம் பேர் ஒரே இடத்துல ஒன்று கூடுவதற்கு வசதியாக ஒரு 300 வீடுகளை இடிச்சுட்டு, இதே கியான்வாபி மஸ்ஜிதினுடைய காமௌண்ட் சுவரில் ஒரு பகுதியும் அகற்றி விட்டு தான் அவங்க வந்து இந்த ஆற்றுல குளிச்சு கங்கை நதியில் குளிச்சுட்டு அப்படி பெண்டாகி வர்றாங்களாம். பக்தர்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு பெரிய சாலை ஒன்று போடப்படுறேன்னு சொல்கிறாரு. எந்த பக்தனுக்கும், கோயிலுக்கோ மசூதிக்கோ சர்ச்சுக்கோ போகக்கூடிய எந்த பக்தனுக்கும் எந்த விதமான வசதிகளை செய்து கொடுக்குறதுக்கும் யாருக்கும் ஆட்சேபணம் இல்லை. சொல்லப்போனால் பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும், அதில் எல்லாருமே உடன்படுறோம். ஆனால் ஒரு 300 வீடுகள் இடிச்சிருக்கீங்க, நீங்கள் காம்பன்சேஷன் கொடுத்தீங்களா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் இன்னொரு மதத்தினுடைய வழிபாட்டு தளத்தில் நீங்கள் கை வைக்கிறீங்க, புரியுங்களா? சரி, எல்லாத்தையுமே நீங்கள் செஞ்சீங்க. ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த இடத்துல போய் என்ன பேசணும்? இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் வசதி செய்து கொடுக்குறேன்னு நீ பேசியிருந்தீங்கன்னா நீ வந்து மக்கள் நிலையில் அக்கறை உள்ளவன் நீ ஒத்துக்க முடியும். ஆனால் நீ என்ன பண்ணுற, சம்மந்தம் இல்லாமல் அவுரங்கசீப்பை பேரை அங்கே சொல்கிற, நீண்ட காலமாக நம்முடைய எனிமீஸ் நம்முடைய எதிரிகளுடைய இலக்காக இந்த பூமி இருந்திருக்கிறது, எனிமின்னு யாரை சொல்கிற? ஒரு நாட்டினுடைய பிரதமர் எனிமின்னு யாரை சொல்கிற? இந்த நாட்டில் வாழக்கூடிய 20% மக்களை வந்து நீ எனிமின்னு சொன்னீன்னா நீ ஓட்டு வாங்கியிருக்கிறது 39% தான். அப்போ இந்த டென்ஷனை கிரியேட் பண்ணுறது யாருன்னா ஃபாசிச இந்த கும்பல் தான், சனாதன கும்பல் தான். அது அவங்களுடைய வேலை, அது நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. நீதிமன்றங்கள் துணை போனது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த இது வருது. என்ன உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். உச்சநீதிமன்றமோ உயர் நீதிமன்றங்களோ, நம்ம ராஜீவ் தவான் முன்னாள் சட்ட அமைச்சர் சொன்ன மாதிரி, முஸ்லீம்ஸ் அண்ட் தலித் சார் வில் நாட் கெட் ஜஸ்டிஸ் இன் அவர் ஜுடிஷியரி சிஸ்டம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜுடிஷியரி சிஸ்டத்தில் தலித்துகளுக்கும் முஸ்லீம்களுக்கும் நீதி கிடைக்காதுன்னு முன்னாள் சட்ட அமைச்சரே சொல்லியிருக்காரு. காத்திருந்து பார்ப்போம். இப்போ நீதிமன்றத்தை நீங்கள் சொல்கிறீங்க, அப்போ நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மத நல்லிணக்கத்தை பேணுற மாதிரி தானே இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தங்க வந்து கேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஆராயறதுக்கு போடுற ஒரு கமிட்டி தானே, அதில் தப்பில்லையே. நீதிமன்றங்கள் என்ன கேட்டால், நீதிமன்றங்கள் மத நல்லிணக்கத்தை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க.
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீதிபதிகள் என்ன பண்ணுவீங்க, சட்டத்தின் வரிகளில் தான் கண்களை செலுத்துவீர்கள். அதிலேயாவது செலுத்துங்கன்னு தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு நீங்கள் மத நிலைக்கிறதுக்கு கவலைப்பட வேண்டாம். அதுக்கு வந்து மத நிலைக்கிறதுக்கு கவர்மெண்ட் இருக்குது, சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு வந்து மாநில அரசாங்கம் இருக்குது, அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்கள் சட்டத்தையாவது ஒழுங்காக பாருங்கள். நீதிமன்றங்கள் சட்டத்தின் வரிகளை கூட இப்போது கவனிப்பதில்லை. பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு பாபரி மஸ்ஜித் வழக்கில், பளிச்சுன்னு ரொம்ப பளிச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் யாருக்கு ஆதாரமாக இருக்குது? பாபரி மஸ்ஜிதினுடைய சன்னி வக்கு போர்டுக்கு ஆதாரமாக இருக்குது. ஆனால் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் இதை தூக்கி கொடுக்குறோம், நீங்கள் கொடுத்தீங்க, அப்போமே எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை? அப்போ நான் அந்த வார்த்தையை ஏன் சொல்லக்கூடாது? நான் கூட சொல்லலை. ராஜீவ் தவான் சொன்னதில் என்ன தவறு இருக்குது? இப்போ சிவில் கோர்ட் என்ன சொல்லியிருக்குது? 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டம் இருக்குல்ல, அந்த அடிப்படையில் தூக்கி வீசியிருக்கணுமா வேண்டாமா அந்த வழக்கை? நீங்கள் விசாரணைக்கு எடுத்ததே தப்புங்கிறேன், நான் விசாரணைக்கு எடுத்ததே தப்பு. அதனால் சட்டத்தையாவது நீங்கள் ஒழுங்காக என்ன செய்யுங்க, செயல்படுத்துங்க. அதான் நீதிமன்றத்துக்கிட்ட நம்ம மக்கள் எதிர்பார்க்கறது. கோயில்கள் புனரமைப்பு அப்படிங்கிற பேரில் இதை மாதிரிப்பட்ட வழக்குகளை எப்படி பார்க்குறீங்க? கோயில்கள் புனரமைப்பு, ஆக்கிரமிப்புகளை மீட்டெடுப்பு அப்படிங்கிற வார்த்தை பிரயோகங்களை எல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? அதுக்கு தான் 1991 வழிபாட்டு தலங்கள் பாதுகாப்பு சட்டத்தில் தெளிவாக சொல்லிட்டான். சுதந்திரம் வாங்கும்போது யார் யாரிடம் எந்த எந்த வழிபாட்டு தலங்கள் இருந்தனவோ அது அது அவர்களுக்கு சொந்தம். அது வரைக்கும் தான் நீங்கள் போகணும். ஆராய்ச்சி என்பதும் இது எல்லாமே எங்கே வரைக்கும் தான் போகணும்? 1947 August 15 வரைக்கும் தான் போகணும். இதுக்கு அந்த பக்கம் தாண்டி நீ ஆராய்ச்சி பண்ணுறதே சட்டப்படி தப்பு. அப்போ இப்போ நடக்கிறது பிரீச் பண்ணுறாங்க அப்படின்றீங்களா? அப்படி அந்த வழக்கை எடுத்ததுக்கு என்னங்க காரணம்? எதுக்குங்க எடுக்கணும்? நீங்கள் புனரமைங்க வேண்டான்னு சொல்லலை. எந்த கட்டடமுமே எந்த வழிபாட்டு தலமுமே புனரமைக்கப்பட வேண்டியதுதான். அங்கே வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டியதுதான். அதில் எந்த தப்புமே கிடையாது. அதில் யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போது நீங்கள் அதை தாண்டி அந்த ஆராய்ச்சி அதை தாண்டி போகும்போது சட்டத்துக்கு புறமானது தானே அது? அது எதுக்கு நீங்கள் செய்யணும்? அது அந்த வழக்கை எடுத்ததே தப்புங்கிறேன் நான். வழக்கு எடுத்ததே தப்பு, சட்டத்துக்கு புறமான செயல். அவர் நீதிபதியாக இருப்பதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர். இப்போ நாடெங்கும் சில மசூதிகளில் இது போன்ற சர்ச்சைகள் இருக்குது. அங்கே ஒரு இந்து கோயில் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு பாதை பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்கலாம். நாடெங்கும் வாழக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் இதை எப்படி பார்க்குறாங்க? இதை வந்து இந்த வழிபாட்டு தலம் அவங்களுக்கு இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு போக்கு இருக்கா, இல்லை அதில் ஏதாவது மாறுபட்ட கருத்து இருக்கு? ஆமாம், அதாவது என்னென்னா இவர்கள் தான் அதை சொல்கிறாங்க, ஃபாசிஸ்டுகள் தான் அதை சொல்கிறாங்க, சனாதன சக்திகள் தான் அதை சொல்லுது, வேறு யார் சொல்கிறாங்க? அப்போது இவர்கள் எப்படிப்பட்ட பொய்களை எல்லாம் சொல்லுவார்கள் என்பதற்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. இவர்கள் சொல்வதிலிருந்தே தெரியுது அது பச்சை பொய்ங்கிறது. டாக்குமெண்ட்டை கொண்டு வாங்க, நீங்கள் ஆதாரங்களை கொண்டு வாங்க. கடந்த மார்ச் மாதத்தில் அந்த கியான்நபி மசூதியினுடைய நிர்வாக கமிட்டியில் இருக்கக்கூடியவர் முகமது யாசின், ஒரு முதியவர், அவர் சொல்கிறார், அவருடைய பேட்டி ஒன்று வந்திருக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்ச் மாதத்தில் வந்து ஒரு நந்தி சிலை ஒன்றை பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் வந்து புதைக்கி குழி தோண்டி புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, வீடியோ எடுத்து வச்சுருக்காங்க. இது மூலமாக அவங்களுடைய நோக்கம் என்ன? நந்தி சிலை அப்புறம் தோண்டிட்டு நந்தி சிலை இருக்குது, அதனால் இது கோயில் அப்படின்னு சொல்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். அப்படியானால் இரண்டு சமுதாயங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தி அதை ஏங்க 10 வருஷம் ஆட்சியில் இருந்தது போதாதா? சொகுசை நல்லா அனுபவிச்சிட்டிங்கள்ல, போகாத நாடுகள்லாம் போயிட்டு வந்தாச்சு இல்லை, உற்ற வேண்டியதானே மக்களை நிம்மதியாக இருக்க விடுங்களையா. சட்டத்தின் அடிப்படையிலே ஒரு ஆட்சி இங்கே நடப்பதற்கு தயவுசெய்து அனுமதிக்கணும். இப்போ செஞ்சுற அளவுக்கு ஆசை ஆகிட்டோம், ஃபாசிஸ்ட்டுகள்கிட்ட கெஞ்சக்கூடிய அளவுக்கு ஆகிட்டோம். அதனால் இதை வந்து முஸ்லீம்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வழக்கமான பொய்களில் ஒன்று என்று தான் இதை பார்க்கிறார்கள். இதுக்கு இதை எதிர்த்து எப்படி இந்த மண்ணில் வாழ வேண்டும் என்பதற்கான வழிகளை பற்றி முஸ்லீம்கள் சிந்திப்பார்கள். சார், இப்போது குரானில் வந்து 109:6 வெர்சஸில் வந்து லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படிங்கிற ஒரு வாசகம் வந்து இருக்கு இல்லையா? உங்களுடைய வழிபாடு உங்களுடையது, எங்களுடைய வழிபாடு எங்களுடையதுங்கிற மாதிரி ஒரு இதில் அதே குரான் வாசகத்தை வச்சே கேட்குறேன். இப்போது உங்களுடைய வழிபாடு மசூதி அதை அப்படியே இருந்துட்டு போட்டும், அவங்களுடைய வழிபாடு உள்ள ஒரு கோயிலோ ஏதோ இருந்தால் இருந்துட்டு போட்டுமே, ஒரு வழிவிடல் தானே. ஞான்வாபி மசூதி விவகாரத்தை இப்படியும் நம்ம கையாளலாமே. அதாவது வந்துங்க, அதைத்தானே நாங்களும் சொல்கிறோம், உங்களுடைய வழிபாடு உங்களுக்கு, எங்கள் வழிபாடு எங்களுக்கு. நேற்று வரைக்கும் அங்கே ஒன்றுமே இல்லை, இன்னைக்கு சிங்கார கௌரியம்மன் சிலை எப்படியா அங்கே வருது? எப்படி அங்கே சிவலிங்கம் எப்படி அங்கே வருது? நீங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள், அது சிவலிங்கமானு பாருங்கள். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் உங்கள் வழியை பாருங்கள், நாங்கள் எங்கள் வழியை பார்க்குறோம். இந்தியா அப்படித்தானே இருந்துச்சு? அப்படித்தான், அப்படி இருந்த இந்தியாவைத்தானே நாங்கள் புதிய இந்தியாவை படைக்க போகிறோம்னு சொல்லிட்டு தலைகளாக புரட்ட போகிறோம்னு என்னெல்லாமோ பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் மத மோதல்களை உண்டாக்குறது நீங்கள் தானே உண்டாக்குறீங்க.
நாங்கள் சொல்கிறது அதுதான், குரான் சொல்கிறத தான் நாங்களும் சொல்கிறோம். உங்கள் மார்க்கம் உங்களுக்கு, உங்கள் வழிபாடு உங்களுக்கு, உங்கள் இடத்துல நீங்கள் வழிபடுங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. அடுத்தவனுடைய வழியில் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. எந்த மதமாக இருந்தாலும் சரி, அந்த புத்த மதத்துமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டியாக இருந்தாலும் சரி, இஸ்லாமாக இருந்தாலும் சரி, ஜெயினா எந்த சிறுபான்மையாக இருந்தாலும் சரி, பெரும்பான்மை யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, யாரும் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க. அவங்க வழிபாடு அவங்களுக்கு போயிட்டே இருக்கட்டும், அதான் நாங்களும் சொல்கிறோம். இந்த கேள்வி உங்களிடம் கேட்பதற்கு ஒரு முரணாக கூட தென்படலாம், ஆனால் வந்து இந்த ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்துத்துவா வேற இந்து வேற அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு வாசகம் வந்து பரவலாக பேசப்படுது. உங்களுடைய பார்வை சார், இந்துத்துவா வேற இந்து வேற அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதாவது இந்துத்துவா என்பது ஆரியர்கள், அதாவது ஆரி இந்து இந்தியாவை ஆரியவர்த்து இந்து ராஷ்டிரா என்று மாற்றுவதற்கு துடிக்கக்கூடியவர்கள் தான் இந்துத்துவாவினர். இந்து என்பது சாதாரணமான இந்து பொதுமக்கள். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும், இந்துக்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும், இந்துக்களுக்கும் ஜெயினர்களுக்கும், இந்துக்களுக்கும் புத்தர்களுக்கும் எந்த காலத்திலையும் சண்டை வந்ததில்லை. அவர்கள் அண்ணன் தம்பியாக பழகுகிறார்கள். இங்கே ரம்ஜானுக்கு அவங்களுக்கு பிரியாணி சாப்பிட்றாங்க, அங்கே தீபாவளிக்கு ஸ்வீட் கொடுத்து விட்றாங்க, வழக்கமாக அது போயிட்டே இருக்குது. இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் பிரச்சனை இல்லை, இந்துத்துவாவினருக்கும் முஸ்லீம்களுக்கும் மட்டும் பிரச்சனை இல்லை. இந்துத்துவாவுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது, இந்துத்துவாவுக்கும் புத்தர்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்துத்துவாவுக்கும் தலித்துகளுக்கு பிரச்சனை இருக்குது, இந்துத்துவாவுக்கும் மலைவாழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்குது, இந்துத்துவாவுக்கும் பெண்களுக்கும் பிரச்சனை இருக்குது. இந்த நாட்டில் இருக்க சரிவாதி இனமாக இருக்கக்கூடிய பெண்கள் அடிமைப்பட்டு தான் கிடக்கணும்னு இந்துத்துவா சொல்லுது, தலித்துகள் அடிமை சேவகம் தான் பண்ணணும்னு சொல்லுது, மலைவாழ் மக்கள் அடியங்களுக்கு அடிமையாக தான் இருக்கணும்னு இந்துத்துவா சொல்லுது, முஸ்லீம்களை மட்டும் சொல்லலை. அதனால் இந்துத்துவா வேறு இந்து வேறு அப்படின்றது 100% நியாயமான ஒரு விஷயந்தான். இந்துத்துவா தான் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, சிங்கார கௌரியம்மனுடைய சிலையை நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொல்லுது, அந்த மாதிரி வந்து நம்ம சிவலிங்கத்தை கண்டெடுத்து பெரிய கேலி கூத்து. என்ன தெரியுமா உங்களுக்கு, அந்த வழக்கறிஞர் சொல்கிறாரு, அதாவது அந்த குளம் மாதிரி இருக்கு இல்லையா, ஒலிச்சிற குளம், அதனுடைய நடுவில் வந்து ஒரு அழகுக்காக ஒரு ஃபவுண்டெயின் வந்து வச்சுருக்காங்க, ஒரு நீரூற்று வச்சுருக்காங்க. அப்போது முஸ்லீம் தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பகுதி எதுக்குங்க சீல் வைக்கணும், அது பேசாமல் இயங்கிக்கிட்டே இருக்கட்டும். இப்போ சிசிடிவி காலம் வந்து போச்சுங்க, கேமரா வந்து போச்சுங்க, அது பேசாமல் இயங்கிக்கிட்டே இருக்கட்டும், வழக்கு முடிகிற வரைக்கும் அது பேசாமல் மக்கள் தொழுதுகிட்டு இருக்கட்டுமே அப்படின்றதுக்கு அவர்களுடைய தரப்பு சர்ச்சைக்குரிய மக்களுடைய வழக்கு வழக்கறிஞர் என்ன சொல்கிறாருன்னா, அதில் வந்து முஸ்லீம்களுடைய கால் பற்றுமா சிவலிங்கத்தில், அட பாவிகளாக அது இருக்கிறதே குளத்து நடுவில் இருக்குது, ரெண்டாவது அதுக்குள்ளே காலை விடவே மாட்டாங்க, கையை விட்டு தண்ணியை அள்ளி வெளியே வச்சு தான் முகத்தை கழுவுவாங்க, வெளியே வச்சு தான் கையை கழுவுவாங்க. அப்போது நீதிமன்றத்துக்கு அந்த குளம்னா என்னன்னு தெரியலை, ஒசு பண்ணுறதுனா என்னன்னு தெரியலை, பள்ளிவாசல்னால் என்னன்னு தெரியலை, என்ன சிவலிங்கம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியலை. இதில் எதையுமே தெரியாமல் ஒரு நீதிபதி அங்கே ஒரு விசிட் அடிச்சிருந்தார்னு வச்சுக்கிடுங்க, அந்த மசூதிக்கு இந்த வழக்கை வந்து தூக்கி வீசியிருப்பார், கேஸ் கட்ட தூக்கி எரிஞ்சிருப்பார் போடான்னு சொல்லிட்டு. அவர் ஏதோ ஒரு கனவுல, ஏதோ ஒரு ஆசையில், இதுக்கு முன்னாடி உள்ளவர்களெல்லாம் இந்த மாதிரி தீர்ப்புகளை வழங்கி அடைய வேண்டியதை அடைந்து விட்டார்கள், நாமும் அதை நோக்கி செல்லலாமான்னு ஒரு கனவுல இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கலாம் தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் பெரும்பான்மை மக்களுடைய மனதை அவர்களால் வெல்ல முடியாது, இரத்தத்தை ஓட்டி ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய முடியாது, அதிகாரத்தில் இருந்துவிட முடியாது என்பதற்கு நம்முடைய பக்கத்து நாடுகளெல்லாம் பெரிய சாட்சி. அதனால் இந்துத்துவா வேறு இந்து வேறு அப்படிங்கிறது 100% அது உண்மையானது தான். இப்போ பாஜகவினர்கிட்ட தான் இந்த எல்லா கேள்விகளும் போய் நிற்கிது. அவங்கக்கிட்ட போய் நம்ம கேள்வி கேட்டோன்னா, எல்லா விஷயத்துக்கும் எங்ககிட்ட வந்து நிற்கிறீங்க, யாரோ ஒருத்தங்க செய்கிறத வந்து இந்துத்துவாங்கிற பேரில் பாஜகவினரை நோக்கி வந்து நீங்கள் கையை நீட்டுறீங்க, இது தவறு அப்படிங்கிறாங்களே. பாஜகவினரை ஒட்டி தான் கையை நீட்ட வேண்டும், எல்லாவற்றுக்கும் மூலவீர் அவர்கள் தான். மோடி ஏன் மௌனமாக இருக்கிறாரு, புல்டோசரை அனுப்பி விட்டுட்டு மௌனமாக இருப்பாரா? இன்னி எதுக்கியா வந்து காசி விஸ்வநாதர் கோயில் பக்கம் சம்மந்தமே எதுக்கியா அவுரங்கசீப்பை எடுத்த? இந்த நாடு வரலாற்றில் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் பொருளாதார வளர்ச்சியாக இருந்ததுன்னு சொன்னால் அவுரங்கஜீபினுடைய 50 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் தான், 50-50 ஆண்டுகால ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவுடைய ஜிடிபி 23-24% வரைக்கும் போயிருக்கு. பொருளாதார வளர்ச்சியாக இந்தியா இருந்தது அவுரங்கஜீபினுடைய ஆட்சி காலத்தில் தான். இந்த வரலாற்றிலாம் தூக்கி மறைச்சிட்டு அவரை எனிமீன் நீ காட்டுற, எனிமீன் காட்டுற, எதுக்கு நீ பேர்களை மாற்றுற, பேர்களை மாற்றுற வேலைகளை செய்கிறது யார், பிஜேபி தானே பண்ணுது. அப்போ நீ வாயை திறந்து பேசு, தலித்துகள் அடிக்கப்பட்டு கொல்லப்பட்ட நேரத்தில் என்ன வேணால் அடிங்க, தலித்துகள் அடிக்காதீங்கன்னு சொல்கிறாரு. அப்போ கூட தலித்துகள் அடிக்கிறவனை நான் அரெஸ்ட் பண்ணுவேன், உள்ளத்துக்கு போட்டு அவனை வந்து வந்து நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன்னு சொல்ல முடியல அவரால். இப்போ அதை கூட சொல்ல மாட்டேறாரு.
அப்போ எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்னா, இப்படியெல்லாம் திமிரலையும் கொழுப்புலையும் அவங்க பேசுகிறதுக்கு என்ன காரணம்னா, அதிகாரம் கையில் இருப்பது தான் காரணம். மோடி அமித்ஷாவும் அதிகாரம் குவிந்த பதவிகளிலே உட்கார்ந்துருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு என்ன காரணம் இருக்க முடியும்? அப்போ அவங்கள நோக்கி தானே கையை காட்டுவோம். நீ 50 வருஷத்துக்கு என்றைக்கோ இறந்து போன மோடியை நீ இன்னைக்கு நேரு இன்னைக்கு வரைக்கும் நீ சொல்கிறது இல்லையா? நேரு நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறது இல்லையா? அதனால் அதை இது நான் ஒப்பிட்டு பேசுகிறேன் அர்த்தம் இல்லை. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்கள் நினச்சா தடுக்க முடியும், ஆனால் நீங்கள் தான் தூண்டியே விடுறீங்க, அதனால் உங்கள் பேரை தான் சொல்லுவாங்க எல்லோரும். அவுரங்கசீப்பை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் மத நல்லிணக்கத்துக்காக நிறைய விஷயங்களை செஞ்ச அக்பரை வந்து மூடி மறைச்சிட்டாங்களா? இல்லை, ஒரு கட்டத்தில் வந்து அக்பரையும் அவங்க இல்லைனா தான் காட்ட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாவாங்க. ஒரு கட்டத்தில் வந்து அக்பரையும் அவங்க நிர்பந்தமாக ஒரு வழி இல்லாமல் வில்லனாக காட்ட வேண்டிய காலகட்டம் அவங்களுக்கு வரதான் செய்யும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த பேர்களே ஆகாதுங்க. நீங்கள் என்ன தான் அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுத்தாலும் நீங்கள் வேறு, அவங்க வேறு. இது ஆரியவர்த்தி இந்து ராஷ்டிரா, வெறும் இந்து ராஷ்டிரா கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வெறும் இந்து ராஷ்டிரா கிடையாது, ஆரியவர்த்தி இந்து ராஷ்டிரா. ஆரியர்கள் ஆளுவார்கள், மற்றவர்களெல்லாம் அவங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. இந்த மற்றவர்கள் என்பதில் ஆரியர்களை தவிர இதர சாதியினர் எல்லாம் ராஜபுத்து அடங்கும், செட்டியார் அடங்கும், கோனார் அடங்கும், எல்லாம் தான். இப்போ பாஜகவினர் வந்து பிரித்தாலும் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களே நிறைய பேர் வந்து குற்றம் சாட்டியிருக்காங்க. சோசியல் இன்ஜினியரிங்கிற பேரில் மதங்களை பிரிக்கிறதை தாண்டி இப்போ ஜாதிகளுக்கு உள்ளாடி இறங்கி ஜாதி பிரியா ஜாதி வாரியாக பிரித்து இந்த ஓட்டு அரசியல் பண்ணுறதா வந்துலாம் சொல்கிறாங்களே சார். இல்லைங்க, அதாவது வந்து ஜாதி வாரியாக மக்கள் இயல்பிலேயே பிரிஞ்சு தான் இருக்காங்க, புரிஞ்சுங்களா? சாதி வாரியாக மக்கள் பிரிக்கப்படுவது அவர்களுக்கு லாபம். எப்படி மத வாரியாக பிரிக்கிறது லாபமோ அந்த லாபத்தை எல்லாம் அறுவடை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமாக, சரி நாங்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் அடிமையாக இருந்துட்டு போகிறோம் அப்படின்னு விரக்தி வயப்பட்டு மக்கள் ஒரு முடிவுக்கு வரும்போது இப்போ சாதி வாரியாக மக்களை ஒன்று சேர விடாமல் பிரிச்சு, அதான் சொல்கிறேன்ல, உங்களுக்கு ஆரியர்கள் மட்டும்தான் ஆள வேண்டும், மற்றவர்களெல்லாம் அடிமையாக இருக்கணும். அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ பெரிய அசிங்கமான வேலைகளையும் அவங்க செய்வாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை குழி தோண்டி புதப்பாங்க, அம்பேத்கரை எங்காளுன்னு கொஞ்ச நாளைக்கு சொல்லுவான், அப்புறம் அவன் தலித்துன்னு வெளியே தள்ளுவாங்க. இவங்களுக்கு காட்டுறதுக்கு நேஷனல் லீடர் யாருங்க இருக்கா? இவங்களுக்கு எங்கள் லீடர் இவர் தான் காட்டுறதுக்கு யார் இருக்கா? சாவர்கரை காட்டுறாங்க. சாவர்கரே யார் தான்? அவர் வந்து அவர் தன்னை வந்து சட்டத்தின் அடிப்படையில் அவர் இந்துவாக இருந்தாலும் கூட அவரே ஒரு நாத்திகர் தான், புரிஞ்சுங்களா? அதனால் இவங்க ஓட்டுக்காக இவ்வளோ பெரிய அசிங்கமான வேலைகளையும் இவர்கள் செய்வார்கள். தடுக்க வேண்டிய அரசியல் கட்சிகள் வந்து போதிய அளவுக்கு எதிர்ப்பு காட்டாமல் இருக்குது. அவங்க தான் அந்த பொறுப்பை எடுத்து செய்யணும், சும்மா இருக்காங்க. இறுதியாக திராவிட மண், பெரியார் மண் இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க இல்லையா தமிழ்நாட்டை, தமிழ்நாட்டுக்குள்ளே தாமரை வந்து மலரவே மலராது, தாமரை வந்து கால் ஊன்றவே முடியாது அப்படின்லாம் நிறைய வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சர்வசாதாரணமாக சட்டப்பேரவையில் அவங்களுடைய குரல் ஒலிக்குது, அதே நேரத்தில் ரொம்ப வீரியமாக வளர்ந்துட்டு வர்றாங்களே. நான் இந்த வாதத்தை ஒத்துக்கலைங்க. தாமரை வந்து தமிழ்நாட்டில் வந்து மலர்ந்துருச்சு, சட்டசபைக்குள்ளே போயிட்டாங்க வச்சுட்டாங்கலாம் நான் ஒத்துக்கலை. அவங்களோட அதாவது வந்துங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு தாங்க. இது அவங்க தலைகளை நின்று தண்ணி குடித்தாலும் சரி தான், குட்டி கரணம் போட்டாலும் சரி, இங்கே அவங்களால் வந்து எதுவும் பண்ண முடியாதுங்கிறது நான் ரொம்ப உறுதியாக இருக்கிறேன். அண்ணாமலை வந்து ஒரு 50-60 பேருக்கு சம்பளம் கொடுத்து YTV உருவாக்கி வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கமெண்ட் போட்டார்னா அவர் லீடர் ஆகிடுவாரா? எவ்வளோ இம்மெச்சூர்டாக பேசுகிறார் பாருங்கள். திமுகவில் வந்து 250 பேர் தான் மேல்மட்டத்தில் தலைவராக இருக்காங்க, அங்கேருந்து தான் ஃபண்டு வருது, அவங்க தான் எல்லாத்தையுமே திமுகவுடைய முகமாக இருக்காங்க. அந்த 250 பேரையும் தூக்கிட்டோம்னா திமுக காலிங்கிறாரு. இவர் படித்த அரசியல் பாடம் வந்து அவ்வளோதான். இது வந்து பெரியார் மண்ணுங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பிஜேபியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் இருக்கதா சொல்கிறீங்க, அதிமுக காட்டி தான் அவங்க வந்தாங்க, தனியாக நின்று தான் வந்திருப்பாங்களா? நிச்சயமாக வந்திருக்க போகிறதில்ல. பிஜேபியினுடைய சட்டமன்ற தலைவர் யார்? நேனார் நாகேந்திரன். அவரே இன்றைக்கு வரைக்கும் அவருடைய தொகுதியில் முஸ்லீம்கள்ட்ட மாமா மச்சான் உறவு கொண்டாடி வாழக்கூடியவர் தான். எங்கே கேட்டாலும் அஸ்லாம் அலைக்கும் மாமான்னு சொல்கிறாரு, தோளில் கை போட்டு பேசுகிறாரு. நீ என்னத்தை இங்கே வந்து இந்துத்துவத்தை ஊண்டிட்டீங்க? உள்ளேயே நாங்கள் ஒரு ஆளை வச்சுருங்க ஐயா, உங்கள் சட்டமன்ற கட்சி தலைவரே எங்கால் தான், எங்கள் மாமா அவர். நீ தமிழ்நாட்டில் நீ ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பெரு தெய்வ வழிபாடு என்பது கிடையாது, இங்கே சிறு தெய்வ வழிபாடு தான், குலதெய்வ வழிபாடு தான். எந்த இடத்துல வந்து பெருதெய்வ வழிபாடு இருக்குதோ அங்கே தான் நீ காலை ஊணுவேன். இங்கே சிறு தெய்வ வழிபாடு இருக்குது, குலதெய்வ வழிபாடு இருக்குது, இங்கே உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அதான் முதலே சொல்லிட்டேன்ல, உங்கள் சட்டமன்ற கட்சித் தலைவரே எங்கால் தான், எங்கள் மாமா தான். அதனால் வந்து அது பச்சா அங்கே பலிக்காது. திராவிட மண்ணு தான், பெரியார் மண்ணு தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது.
இப்போ சமீபத்தில் வந்து ஆம்பூரில் நடந்த பிரியாணி திருவிழா ஒரு பெரிய சர்ச்சையாக இருக்குது. உணவு ரீதியாக வந்து மத்திய அரசு சார்ந்து இல்லை வட மாநிலங்களில் பீஃபுக்கு தடை அந்த மாதிரியெல்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் தமிழகத்தில் இப்போ புதுசாக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த மாதிரி பீஃபுக்கு தடை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் முரணாக இருக்கே சார். அதாவது வந்துங்க, அந்த ஆம்பூர் பிரியாணி இருக்கு இல்லையா, ஆம்பூர் பிரியாணி வந்து ஒரு சர்வதேச அளவில் புகழ்பெற்ற ஒரு பிரியாணி. சீராஜம்பால போடுவாங்க, அதை பற்றி நான் வந்து ரொம்ப அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ரொம்ப சுவையான ஒரு பிரியாணின்னு வச்சுக்கோங்க. சென்னை பிரியாணி அதை விட நல்லாயிருக்கும், அதெல்லாம் வேறு கதை. அதுக்கு வந்து சர்வதேச அளவில் காப்புரிமை வாங்க வேண்டும்னு ஒரு முயற்சி அங்கே உள்ள மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து முயற்சி எடுக்கிறாரு. தமிழக அரசினுடைய ஒப்புதலோடு அங்கே வந்து பண்ணுறாரு. அப்படி பண்ணும்போது எல்லா வகையான பிரியாணியும் வைக்கிறாங்க. மாட்டிறச்சி காலப்போக்கில் பின்னால் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருந்திருக்குது. அவருடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து அப்படி ஒரு காழ்ப்புணர்வு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியலை. நம்ம கிரவுண்ட் ரியாலிட்டியை நம்ம தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் திமுக ஆட்சியில் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு உற்சாகத்தில் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அதீதமான ஒரு உற்சாகத்தில் நிறைய எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீங்கள் ஒரு கவுண்டர் ஒரு ஸ்டாலை போட்டு நீங்கள் உட்காந்துக்கலாம் அப்படின்னு வாய்மொழியாக சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் அங்கே நடந்திருக்கு. இவங்க கொஞ்சம் அமைதியாக அடக்கமாக இருந்திருந்தாங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு வருஷத்துலேயோ ரெண்டு வருஷத்துலேயோ அதுக்கு காப்புரிமையும் வாங்கியிருந்திருக்க முடியும், பீஃப் பிரியாணி ஸ்டாலும் அங்கே வந்து வந்திருக்க முடியும். கொஞ்சம் இவங்க வந்து அந்த உற்சாகத்தை வடநாட்டு ஆட்கள் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் உற்சாகத்தை கம்மி பண்ணிக்கிட்டு ரியாலிட்டி யதார்த்தத்தை சிந்திச்சிருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய இஷ்யூ வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் முட்டுக் கொடுக்கறது கூட இதுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க, என்னன்னாலும் சொல்லிட்டு அதை பற்றி ஒன்று எது உண்மையாக தானே சொல்ல முடியும். இவ்வளவு நேரம் நிறைய அரசியல் விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லணும்னா, இஸ்லாமிய மதத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து இந்து மதம் அது புண்படாத வகையில் வந்து நிறைய கருத்துக்களை நீங்கள் வந்து சொன்னீங்க. அதுக்கு உங்களுடைய நேரத்திற்கும் உங்களுடைய தகவலுக்கும் நன்றி சார். யாரும் புண்படுத்தாமல் வாழ வேண்டும் என்பது தான் எல்லா மதங்களும் சொல்வது. குறிப்பாக வந்து இஸ்லாம் வந்து ரொம்ப வந்து வலியுறுத்துகிறது. அதனால் பிற மதத்து மக்களையோ பிற மதத்தின் வழிபாடுகளையோ நான் புண்படுத்தினா நான் முஸ்லீமாக இருக்க முடியாது, நபிகள் நாயகத்தினுடைய வழிமுறைக்கு எதிரானவன் நான் போயிடுவேன். ஸோ அந்த வகையில் ஒரு நல்ல முஸ்லீமினுடைய குணத்தை தான் நான் வெளிப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிக்க நன்றி. டிஎன் மீடியா 24 இணைந்திருங்கள். டிஎன் மீடியா 24 மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.